ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வாங்க வல்லாரக்கீரை சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க பார்க்கலாம், உள்ளே போகலாம். ஒரு கடாயை எடுத்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிற வேண்டியதான். நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அப்படியே போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிற வேண்டியதான். அவங்க நல்லா வதங்க வதங்கன்னு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் ஃபுல்லாக மாறுவாங்க. மாறணுமோ அதுக்கு இடையில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை வெட்டி வச்சு, ஒரு பெரிய தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கிற வேண்டியதான். அதோட இடையில் சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் லைட்டாக அப்படி தூவி விட்டு அவங்கள போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கிடுவாங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சதுக்கு தக்காளி தூக்கி அதையும் அவங்களுக்குள்ள போட்டு கொட்டி அவங்களையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிற வேண்டியதான். இவங்க இந்த பக்கம் வதங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடையில் இங்கே வல்லாரக்கீரை எங்கிட்ட கழுவே இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். அந்த வல்லாரக்கீரை எடுத்து அப்படியே உள்ளே கொட்டிட வேண்டியதான். லைட்டாக மஞ்சள் தூளை போட்டு இவங்களை புரட்டி வச்சுட்டு வல்லாரக்கீரை தீக்கி அப்படியே உள்ளே கொட்டி அவங்கள நல்லா வதங்குற அளவுக்கு ரொம்ப வதக்கிடாமல் ஒரு பொன்னிறமாக அரை வதப்பாக வதக்கி எடுத்துட வேண்டியதான். நல்லா அப்படியே புரட்டி 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 நார்மலாக சூடில் வச்சு அப்படியே புரட்டி புரட்டி எடுத்தோம்னா அப்படியே ஒரு நைஸாக ஒரு இதாக வரும். அந்த மாதிரி வரும்போது அவங்கள வல்லாரக்கீரையை எடுத்து தனியாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிற வேண்டியதான். மிக்சி ஜாரில் வச்சதுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு சைடிஷ் சாப்பாடுக்கு சைடிஷ் வேணும்ல, அதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பிடிக்கும் என் பையனுக்கு. சரி, உருளைக்கிழங்கு அப்படியே இது மாதிரி போயிட்டு பொரிச்சிடலான்ட்டு அதுக்கடையில் இவங்களை மிக்சி ஜாரில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி ஒரு கடாயை எடுத்து ஒரு எண்ணெயை ஊற்றி அவங்கள பொரித்து அப்படியே பொன்னிறமாக வச்சு இளம் வறுப்பாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதை வந்து சைடு பிள்ளை அழகாக சாப்பிடுவான். இந்த வல்லாரக்கீரைக்கும் இதுக்கும் அவனுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். போன தடவை கொடுத்துட்டும் போது சூப்பராக இருக்குன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அதேவே பண்ணித்தாங்கப்பா அப்படின்னு சொன்னான். இந்த கீரை வேறு கிடைக்க மாட்டேன்ருச்சு, தேடி பிடிச்சாங்கன்னு அலைஞ்சு பிடிச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாக்கெட் 15 ரூபான்னாங்க, ரெண்டு பாக்கெட் 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு கவரில் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒன்று இன்னொரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்கிட்ட வச்சு பிரிட்ஜில் வச்சுட்டேன். அப்படி இந்த பக்கம் ஆறிக்கிட்டு இருக்காங்க. ஆறின உடனே அவங்களை அரைச்சி எடுத்துகிட்டு அங்கிட்டு கூட்டு ரெடி பண்ணியாச்சு. நல்லா மையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு மேலாக அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா கை மைய மையாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து லைட்டாக எண்ணெயை ஊற்றி கடுகு கடலை பருப்பு கொஞ்சம் போட்டு அவங்கள ஒரே ஒரு மிளகாயை போட்டு அப்படியே இப்போ ஒரு புரட்டி புரட்டி புதினா மல்லி இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்படியே போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தூக்கி அப்படியே அவங்கள உள்ளே போட்டு அவங்கள லைட்டாக மறுபடியும் ஒரு புரட்டு புரட்டுன்னு புரட்டிட்டு வடித்து வச்ச சாதத்தை எடுத்து அதுக்குள்ளே உள்ளே தூக்கி போட்டு அவங்கள போட்டு நல்லா ஒரு புரட்டு புரட்டுன்னு புரட்டுன்னு புரட்டி எடுத்தோம்னா அப்படியே கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் வச்சுருப்போம். நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கிற வேண்டியதான். சாப்பாடு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை போட்டு கொட்டிட்டோம்னா அதை எடுத்துக்கிற வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் தேவை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டு ஒரு புரட்டி புரட்டி எடுத்துக்கிட்டேன். சரின்னு புரட்டி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாப்பாடை பார்சல் பண்ணிட வேண்டியதான் சொல்லி டிஃபன் பாக்ஸ் எடுத்து ரெண்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து பையனுக்கு வல்லாரக்கீரை சாதத்தை எடுத்து அப்படி வச்சேன். ஜம்முன்னு ஆயிடுச்சு, சூப்பராக ஆகி போச்சு. அப்படியே சைடிஸுக்கு உருளைக்கிழங்கு பொரிச்சு அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள் வெட்டி அதையும் வச்சாச்சு. பையனைக்கு நல்லா சாப்பிடுவேன் நினைக்கிறேன். சாயங்காலம் வரும்போது தெரியுங்க டிஃபன் பாக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக காலியாக வருதான்ட்டு தூக்கி வச்சாச்சு. வச்சு முடிஞ்சோன்னு டிஃபன் பாக்ஸ் பார்சல் டிஃபன் ரெடி. அதுக்கப்புறம் காலை டிஃபன் என்னென்னு பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு தோசையை ரெண்டு தோசையை ஊற்றி ஒரு ஆப்ப கல் தோசையை போட்டு தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சுருந்தேன். இந்த இது வல்லாரக்கீரையவே இருந்துச்சுல அதே சட்னி மாதிரி ஒரு தோசையில் அப்படியே தலை ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி சட்னியை ஒரு தோசையில் தடவிட்டு ரெண்டு தோசை எடுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன் பையன்கிட்ட. சாப்பிடியான்னாட்டா வாவ் சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குப்பா அப்படின்னா. பாய் நண்பர்களே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.